எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் விமானவர்மன் பேசுகிறேன். எல்லா சோதனும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. அன்னேகுல சத்ரிய சொந்தங்கள் விமானவர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமடி ஸ்பான்சர் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த தலைமுறையிட்டு விதைக்க கண்டிப்பாக பயன்படும். வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மாபெரும் ஆன்மீக மாநாடு நடக்க போகுது. வருகின்ற பிப்ரவரி 25/2/2024 அன்னைக்கு சென்னை பல்லாவரம் அருள்முருகன் டவர்ஸ்ல தான் இந்த மாபெரும் ஆன்மீக மாநாடு நடக்க போகுது. இந்த ஆன்மீக மாநாட்டிற்கு தென்னிந்தியா முழுக்க இருக்கிற வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய தலைவர்களையும் பெரும் ஆன்மீக பெரியோர்களையும் அழைத்திருக்கிறாங்க. அதே போல வட இந்தியாவில் ரஜபுத்திர தலைவர்களையும் ரஜபுத்திர ஆன்மீக பெரியோர்களையும் இந்த ஆன்மீக மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அந்த அழைப்பை ஏற்று நேரடியாகவே ஸ்ரீ ராஜ்புத் கர்ணிசேனாவுடைய தேசிய தலைவராக இருக்கிற மகிபால் சிங் மக்ரானா அவர்கள் மூன்றாவது முறையாக வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய இந்த மாபெரும் மாநாட்டுக்கு தமிழகத்தில் வந்து கலந்துக்க போறாரு. இவர் ஆல்ரெடி ஜெய்பிம் பிரச்சனையப்ப நமக்கு நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்து ஜெய்பிம் இஷ்யூ அப்ப மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ண மாபெரும் தேசிய தலைவர் தான் மகிபால் சிங் மக்ரானா அவர்கள். இது அனைத்து வன்னியர்களும் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா நம்மளுடைய சேனல் வாயிலாக நாம் அந்த காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கோம். அதே போல ஃபியர்லெஸ் ஷேகாவட் ராஜ்புட் அமைப்புடைய தேசிய தலைவராக இருக்கிற சர்வன் சிங் பக்தியும் முதல் முறையாக இந்த வன்னியகுல சத்திரிய சமூகம் நடத்தும் ஆன்மீக மாநாட்டிற்கு நேரடியாக கலந்துக்கிறாரு. அவர் மட்டும் கிடையாது, இன்னும் ரஜபுத்திர சமூகத்திலிருந்து மாபெரும் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கிறவங்க நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய இந்த மாபெரும் ஆன்மீக மாநாட்டில் கலந்துக்க போகிறாங்க. இந்த செய்தி ஒவ்வொரு வன்னியர்களும் இங்கையும் இங்கையும் மனசில் நிறுத்தி வச்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா வன்னியகுல சத்திரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வரலாற்று ரீதியாக நம்மளை குறைத்து பேசும் பேச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏராளம் சமூக வலைதளங்களில் போகிறவங்க வரவங்க எல்லாம் நாங்கள் தான் சத்திரியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியிற காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆயிடுச்சு. இந்த விஷயங்களை எல்லாம் வன்னியர்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அப்படியாப்பட்ட மாபெரும் சூழலில் இந்தியா முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த சத்திரியர்களையும் அழைத்து வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய ஆன்மீக மாநாட்டில் பேச போகிறோம். குறிப்பாக தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டா நம்ம மட்டும்தான் சத்திரியர், வட இந்தியாவை எடுத்துக்கிட்டா ரஜபுத்திரர்கள் மட்டும்தான் சத்திரியர்கள். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு சமூகமும் நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோம சூரிய அக்னி குலத்தோர் அப்படின்ற இந்த குலத்திலிருந்து உதித்த சத்திரிய வம்சத்தோர்கள் அப்படின்னு நமக்கான வரலாறுகளும் புராணங்களும் இருக்கு. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா நேரடியாகவே ரஜபுத்திர பேரரசுகள் தங்களை வன்னியர்கள் அப்படின்னு அழைத்து கொண்ட கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நாம காணொலியிலாக ஆதாரபூர்வமாக நம்மளுடைய சேனல்லையே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்கும். அந்த காணொலிகளை பார்த்துருப்பீங்க. பார்க்காத வன்னியர்கள் தேடி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அவ்வளவு டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காணொலிகளில் வரலாற்று ரீதியாக நான் விளக்கியிருப்பேன். இப்படி இருக்கும் இந்த வரலாற்று பிணைப்பு மீண்டும் தொடர வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய இந்த ஆன்மீக மாநாட்டுக்கு ரஜபுத்திர சமூகத்திலிருந்து மாபெரும் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. அந்த மாநாட்டுக்கு விமனோர்மனம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வர கண்டிப்பாக எல்லாருமே சந்திப்போம். இந்த ஆன்மீக மாநாட்டை ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து கலந்துக்கிட்டு இந்த ஆன்மீக மாநாட்டை ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் பெருமளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமையோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சார ஆன்மீக விஷயத்தை நம் குடும்பங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எல்லா வன்னியகுல சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிற. மறந்துட வேண்டாம், இது சமூகம் சார்ந்த மாபெரும் மாநாடு. இதில் எந்த அரசியல் சார்ந்தும் எந்த ஒரு அரசியல் விஷயங்களும் இதில் கிடையவே கிடையாது. 1008 அரசியல் கட்சிகளில் இருந்தாலும் சமூகம் சார்ந்து எல்லா தலைவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. இதை இவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு
வன்னியோல சத்திரிய சமூகத்துடைய இந்த ஆன்மீக மாநாட்டை குறைத்தோ பழித்தோ எந்த ஒரு வன்னியர்களும் எந்த ஒரு சமூக வலைதளங்களையும் பேசிட வேண்டாம் அப்படின்னு அன்பான ஒரு வேண்டுகோளாகவே நான் வச்சுக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக எல்லா வன்னியர்களும் வந்து கலந்துக்கணும். ரஜபுத்திர சமூகத்துக்கும் வன்னியர்களுக்கும் நீண்ட நெடிய வரலாற்று தொடர்பு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு. அந்த தொடர்பை கண்டிப்பாக வருங்காலங்களில் ஒவ்வொரு வன்னியர்களும் அதே போல ஒவ்வொரு ரஜபுத்திரர்களும் பாரத தேசம் முழுக்க கையாண்டு மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய ஆளுகையின் கீழே இந்த பாரத தேசம் இருக்கணும் அப்படின்னு நம்மளை படைத்த நம் கடவுள்களையும் நம்மளுடைய முன்னோர்களையும் ஒவ்வொரு வன்னியர்களும் வேண்டி விரும்பி கேட்டுப்போம். மறந்துட வேண்டாம், இந்தியாவுடைய மாபெரும் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிற ஒரு மாபெரும் மாநாடு, குறிப்பாக ரஜபுத்திர வம்சத்தில் மாபெரும் அமைப்புடைய தலைவர்கள் வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. அதை ஒவ்வொரு வன்னியர்களும் மறந்துட வேண்டாம், நேரடியாக வாங்க மாநாட்டில் கலந்துப்போம். நம்மளுடைய பெருமையை அடுத்த தலைமுறைகிட்ட விதைக்க முயற்சி எடுப்போம், மறந்துட வேண்டாம். அதே போல தென்னிந்தியாவில் இருக்கிற அனைத்து அரச வம்சங்களையும் அழைத்திருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கிற சோழர் பல்லவர் சேரர் வம்சாவளிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு அழைச்சிருக்கிறாங்க. எல்லா அரச குடும்பத்திலிருந்தும் வந்து கலந்துக்கிறாங்க. அதே போல கேரளாவை சார்ந்த பந்தளம் ராஜ வம்சத்தையும் இந்த ஆன்மீக மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைச்சிருக்காங்க. அந்த பந்தளம் ராஜ குடும்பமும் இந்த ஆன்மீக மாநாட்டில் வந்து கலந்துக்க போகிறாங்க. இது பாரத தேசம் முழுக்க இருக்கிற வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய மாபெரும் ஆன்மீக மாநாடு. அந்த ஆன்மீக மாநாட்டை ஒவ்வொரு வன்னியர்களும் பெருமையோட அடுதல் முறைகிட்ட எடுத்துகிட்டு போய் கலாச்சார ரீதியாக ஆன்மீக ரீதியாக சேர்க்க எல்லாருமே முனையணும் அப்படின்னு எல்லா வன்னியகுல சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிற, மறந்துட வேண்டாம். பிப்ரவரி 25/2/2024 பல்லாவரம் அருள்முருகன் டவர்ஸ், இங்கே தான் இந்த மாபெரும் மாநாடு நடக்குது, மறந்துட வேண்டாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலகுட்டும். அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல, காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு.